Hello friends, welcome back to my Jai Mangal channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல காளான் அண்ட் ஃப்ரைடு கார்ன் மஞ்சூரியன் செய்யறத பத்தி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பாக்கெட் காளான் வாங்கி இப்படி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம், புதினா இலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்க கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போதுங்க. ஏன்னா நம்ம கரம் மசாலாலாம் போடுறதுனால காரம் வந்து அதிகமாக இருக்கும். சீரகம், கடுகு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் கறி மசால், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடேறினோடனே எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடேறினோடனே கடுகு போட்டுக்கிறேங்க. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கிறேன். சீரகம் போட்டாச்சுங்க. கறிவேப்பிலை போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகாய் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது கூட போட்டுக்கலாம். வெங்காயமும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து வெட்டி வச்ச தக்காளி போட்டாச்சு. அதையும் நல்லா பச்சை வாசம் போனையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஒரு புதினா வந்து ஒரு கொஞ்சம் கால் கைப்பிடி அளவு போட்டுக்கிட்டேங்க. கொத்தமல்லியெல்லாம் கால் கைப்பிடி அளவு போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காளானை வந்து போட்டுக்கணும். காளான் வந்து மெலிசாவே கட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வெந்து நம்ம வந்து அந்த கார்ன் ஃப்ரை பண்ண கார்ன் கூட எடுத்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து கரம் மசாலா, கறி மசாலா, உப்பு தேவையான அளவு இதையும் வந்து இப்போ தூவி விட்டு நல்லா வதக்கணுங்க. காளான்லேருந்து தண்ணி விடுங்க. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கால் டம்ளர் இல்லாட்டி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி காளான் அப்போ தான் நல்லா இந்த ஸ்பைசி சால்ட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கோ. அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கணும். 2 நிமிஷம் தேவையில்லைங்க, 1 நிமிஷம் போதும். இந்த சமயத்தில் அதை வேகட்டுங்க. இந்த சமயத்தில் வந்து சட்டையில் எண்ணெய் ஊற்றி கார்ன் கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கிறேங்க. இதுக்கு ஃப்ளேவரே வந்து கார்ன் தாங்க டேஸ்ட்டே கொடுக்கும். பாருங்கள், காளானும் நல்லா கலந்து வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி இலை பொதினா திரும்ப கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம பொறிச்சு வச்ச கார்ன் வந்து இது மேலே காளான் மிக்சிங்கில் தூவி விட்டுக்கணுங்க. தூவி விட்டு நம்ம இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த பெப்பர் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம காளான் வித் கார்ன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான ஹெல்த்தியான நல்ல ஃபுட்டுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் என்னோடய ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாங்க. நல்ல உணவை சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.